குட் மார்னிங் டு ஆல். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஆர்பி பாலிடெக்னிக் லெக்சரருக்கு போஸ்டிங் வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வருஷம் 2022 வந்து நம்மளுக்கு 1100 போஸ்டிங் வந்து எடுக்கிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதில் வந்து நம்ம சிலபஸ் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். அந்த சிலபஸில் வந்து எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் வரும், இதில் வந்து நம்ம படிச்சிடலாம், இதில் வந்து நம்ம எடுத்துடலாம், இந்த டாபிக் வந்து நம்மளுக்கு தரவாக இருக்குது அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு பிடிக்குமோ. ஃபார் எக்ஸாம்பிள், TRB எடுத்துட்டிங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் இருக்குது, சர்க்கியூட் தியரி இருக்குது, எலக்ட்ரோமேக்னெட்டிக் தியரி இருக்குது, அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பவர் சிஸ்டம் இருக்குது, அது மாதிரி டிரான்ஸ்மிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர் இருக்குது, டிஜிட்டல் சிக்னல் ப்ராசஸிங் இருக்குது. இது எல்லாமே எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிடிச்ச சப்ஜெக்ட் சர்க்கியூட் தியரி அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க, சரிங்களா? அப்போ தான் வந்து நம்மளால் வந்து நம்மளுடைய இன்ட்ரெஸ்டடாக மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் நம்ம டஃப்பான சப்ஜெக்டை கூட கடைசியில் பார்க்க பார்க்க நம்மளுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும், சரிங்களா? இப்போ 2022 1100 போஸ்டிங் எடுக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அதோடய டேட்டெல்லாம் நம்மளுக்கு வந்து சொல்லலை எதுவும். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து 3 ஹவர்ஸ்க்கு டெஸ்ட்டு, அதில் வந்து 1 மார்க் வந்து 100 இருக்குது, 2 மார்க்ஸ் வந்து 40 questions இருக்கும், ஜிகே வந்து 10 questions இருக்கும். இப்போ இந்த 1 மார்க் 100 questionsை வந்து நம்ம 100 minutes, ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கிட்டால் கூட 100 நிமிஷம் எடுத்துக்கலாம், சரிங்களா? அப்போ அந்த 100 நிமிஷன்றது வந்து 1 ஹவர், அது வந்து எவ்வளோ இருக்குது, 40 minutes ஆயிரும், சரிங்களா? அதை வந்து நம்ம எதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணணும்னா 70 to 75 minutesல வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணணும். அப்போ அதுக்கு நம்ம தரவாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். செகண்ட் வந்து 2 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, 42 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ 40க்கு 1 கொஸ்டினுக்கு 2 நிமிஷம் எடுத்துட்டால் கூட 80 நிமிஷம். அந்த 80 நிமிஷம் அப்படின்றது நம்மளுக்கு என்ன, 1 ஹவருக்கு ஒரு 60 நிமிஷம், இன்னும் ஒரு 20 நிமிஷம். அப்போ அதுவுமே ஒரு 1 ஹவருக்கு 20 மினிட்ஸ்க்கு நம்மளுக்கு எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஜிகேக்கு வந்து 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. 10 மார்க்ஸ்க்கு ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 நிமிஷம் எடுத்தால் கூட 10 நிமிஷம். அப்போ டோட்டலாக கரெக்ட்